Hi friends, welcome to our channel. In the video, என்ன பார்க்க போறீங்க அப்படினா இது வந்து பொங்கல் ஷாப்பிங் vlog, ஒரு குட்டி vlog. இவங்க வந்து என்னோட பையன். காலையில இருந்து ஒரே ஆர்வம். நான் பேசணும் பேசணும்னு. என்ன பேசுறாங்கனு கேளுங்க. என்னமா பேசுற வீடியோல? Hi friends. Hi friends. அடுத்து பொங்கல். பொங்கல். Hi friends. Hi friends. எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். சவுண்டா சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். சத்தமா இன்னும் கொஞ்சம். இவங்க என்னோட பையன். சாயந்தரம் சொல்லி கொடுத்தேன், நம்ம வந்து சாயந்தரம் வீடியோ எடுப்போம் தம்பி, அம்மா பேசுவேன், நீ என்ன பேசுவப்ப அப்படின்னு. அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், நீ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இது வந்து கார். நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து கடைக்கு போகண்டா, நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம், நாளைக்கு வந்து பொங்கல், சாயந்தரம் அம்மா வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கு வந்து நான் கேட்டேன், நீ என்னடா பேசுவ வீடியோவில் அப்படின்னு. அவனுக்கு என்ன பேசுறது அப்படிங்கிறது தெரியலை. அதான் நான் சொன்னேன், நீ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுடா, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லுடா அப்படின்னு. அது சொல்லி கொடுத்ததாங்க. சாயந்தரத்துலேருந்து அம்மா வீடியோ, அம்மா வீடியோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல். நான் என்ன சொன்னனோ அதை திரும்ப 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 திரும்ப. என்னம்மா பரமலா வீட்டில் இருக்காம்மா? நாங்கள் வந்து துபாயில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் வந்து இங்கேயே ரொம்ப நாளாக ஸ்டே பண்ண மாட்டோம், ஒரு 2 மாதம் ஒரு ட்ராவலில் தான் வந்திருக்கோம். நாங்கள் கிளம்பிடுவோம், கொஞ்சம் நாளில் கிளம்பிடுவோம். நாங்கள் ஏன் வந்தோம், எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற ரீசன்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த வருஷம் எங்களுக்கு வந்து இந்த ஒரு குடுப்பனை, இங்கேருந்து பொங்கல் கொண்டாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால நாளைக்கு பொங்கல், இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வாங்க போகிறோம். ரொம்பலாம் இல்லை, அவனுக்கு தூக்கம் வந்துட்டு. இன்னும் அவங்க அப்பா வரல, வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் போகணும். இப்போவே நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன், ஏன்னா அவன் சாயந்தரத்துலேருந்தே அவன் வந்து ரொம்ப ஆர்வம். அவனுக்கு இருட்டா போயிட்டு, அவனுக்கு வந்து ரொம்ப ஆர்வம். அம்மா வீடியோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன சொல்லணும் அது வந்து அவனுக்கு பேசணும் அப்படிங்கிற வந்து ஆசை. அதனால தான் முன்னாடியே நான் எடுத்துக்கணும். நாளைக்கு நாளைக்கு வந்து வெயில் அடிக்கும். சரி, நாங்கள் வந்து போயிட்டு அங்கே வந்து கடையில் ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் ஷூட் பண்ணி அந்த வீடியோ எடுத்து போடுறேன். அப்படி முடியலை அப்படின்னா நான் என்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நாங்கள் சேஃபாக போயிட்டு வந்துட்டோங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கிட்ட கிளம்புனோம். வர்றதுக்கு இப்போ 12 மணி ஆகிட்டு. நாங்கள் வந்து கார்லேயோ பஸ்லையெல்லாம் போகல, நடந்து தான் போயிட்டு வந்தோம். இங்கே பக்கத்தில் தான் அந்த அந்த கடை வந்து பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தூரங்கிறதுனால நடந்து தான் போயிட்டு வந்தோம். நாங்கள் போயிட்டு உள்ளே போயிட்டு என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறேன். ஒரு வழியாக போயிட்டு நாங்கள் பொங்கலுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. அது என்னென்ன திங்ஸ் அப்படிங்கிறத நான் இப்போ எடுத்து காட்டுறேன். ஒன்றுன்னா இங்கே வந்து பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன ஷாப்பிங் மால் தான், அது ரொம்ப பெரிய கடையெல்லாம் இல்லை, ஒரு இதுதான். அங்கே வந்து வீடியோ சத்தம் போடக்கூடாது, அம்மா பேச கேட்காது. அங்கே வந்து நம்மளை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணலைங்க. நாங்கள் போனதே 10 மணி ஆகிட்டு, அப்புறம் கடை வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் ஆச்சா, அதனால வந்து வீடியோக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணல. நாங்கள் போயிட்டு அப்புறம் தம்பி வேற தூங்கிட்டான் போயிட்டுருக்கேலே, அதனால கொஞ்சம் குயிக்காக எடுத்து வந்துடும் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு குயிக்காக வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெள்ளம், ஸ்வீட் ஐடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் வாங்கியிருக்கோம். இது வந்து 3 கிராம், இங்கே உள்ள காசுக்கு வந்து 3 கிராம், நம்ம ஊர் காசுக்கு வந்து 1 கிராமோட மதிப்பு வந்து 20 ரூபா வருது. அப்படின்னா எப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உள்ள காசுக்கு வந்து இது 3 கிராம். இதை காட்டணும் அடுத்து. என்ன காய் இது? பிரிஞ்சால். வெரி குட், ஸ்மார்ட். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிஞ்சால், என் பையன் சொன்ன மாதிரி கத்தரிக்காய். இது வந்து எவ்வளோதுன்னு கேட்டிங்கன்னா 2 கிராம் 40 பைசா. எனக்கு இங்கே உள்ள ரேட்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாதுங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்.
ஏதாவது தப்பா இருந்தது அப்படினா சாரிங்க அது என்னது பனானா இது என்ன அப்படினா பனானாங்க நல்லா பாருங்க வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு கூட அவ்வளவு இன்ட்ரஸ்ட் ஆர்வம் இருக்கோ இல்லையோ என் பையனுக்காக தாங்க நான் அந்த வீடியோவே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து போறேன் அவன் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வம் இது அவன் சொல்கிறான் நாங்கள் வாங்கினதெல்லாம் அவன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் ஏதாவது தப்பாவோ இல்லை ஏதோ இதான் நாங்கள் வீடியோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா சாரிங்க இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நாங்கள் எடுத்து வீடியோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தான் இன்ட்ரோ வீடியோவும் ஒரு குக்கிங் வீடியோவும் போட்டிருக்கோம் நாங்கள் லைவாக அப்படி பேசி எடுக்கிறது வந்து இந்த வீடியோ தான் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது நாங்கள் தவறாக செஞ்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரிங்க இது வந்து வாழைப்பழம் பனானா இது வந்து 6 கிராம் 65 பைசா இது என்ன தம்பி இது வந்து அப்பாட்டிங்க இது வந்து இது எடுக்கும் போதெல்லாம் அவர் தூங்கிட்டு இருந்தார் இப்போ அவர் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னதும் முடிச்சு வந்து உட்காந்துட்டார் இது வந்து என் அப்பாட்டிங்க அவங்களுக்கு தான் அது அப்புறம் இது இந்த காய் சீவுறது இதெல்லாம் 8 கிராம்ங்க ரொம்ப காசு இது வந்து இந்த காயெல்லாம் பொங்கலுக்கு இங்கெல்லாம் காய் சீவுறதெல்லாம் இங்கே இல்லைங்க கத்தியை வச்சு கட் பண்ணுறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது கத்திலெல்லாம் எனக்கு கட் பண்ண தெரியாது நம்மளுக்கெல்லாம் நம்ம ஊரில் இந்த அருவாமனை சொல்லுவோம்ல அந்த அருவாமனை அதில் அரைச்சி தான் பழக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இங்கே வந்து ஒரு 2 மாதம்தாங்க 1 மாதம் கழிச்சிட்டேன் இன்னும் 1 மாதம்தான் என்ன ரீசன் எதனால் வந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க இந்த வீடியோவிலே எல்லாத்தையும் சொல்லி உங்களை வந்து நான் போர் அடிக்கலை சரி அடுத்தது காட்டுறேங்க இது என்ன தம்பி ப்ளம்ஸு டாப் விடு இது வந்து ப்ளம்ஸுங்க இது வந்து 5 கிராம் 35 பைசா இது கல்ல இல்லை இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த பாயசம் வைக்கிறதுக்குங்க இங்கே வந்து சேமியா ஜவ்வரிசி இதெல்லாம் வந்து தனித்தனியாக எனக்கு கிடைக்கல இங்கே இருந்து எனக்கு நான் எடுக்கலையா என்னன்னு சரியாக தெரியலை நான் சத்தம் போகுது நான் பார்த்த வரைக்கும் அங்கே வந்து கிடைக்கல எனக்கு கிடைக்கல இந்த மிக்சர் தான் இருந்துச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கிறது அதனால் இது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் வீடியோ சரியாக தெரியுதா என்னெல்லாம் தெரியலைங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணுறேங்க சரியாக இது பண்ணுறதுக்கு ஏதோ கரெக்டாக எடிட் பண்ணி போட்டிருக்கேனா என்னன்னு சொல்லுங்க இது கரெக்டாக எடிட் பண்ணி இங்கிலீஷில் கரெக்டாக எடிட் பண்ணியிருக்கேனா இல்லை வந்து கரெக்டாக வீடியோ எடுத்திருக்கேனா அப்படிங்கிறது தெரியல ஏதாவது கொஞ்சம் இதாக இருந்தது அப்படின்னா சாரிங்க இது வந்து பச்சை மிளகாங்க விடுமா சில்லி பச்சை மிளகா 1 கிராம் 5 பைசா இது இது வந்து முட்டை கோசுங்க தம்பி சொல்லிட்டான் நானே அதிகம் சொல்லலைங்க அவன் தான் சொல்கிறான் எல்லாமே இந்த வீடியோ வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது நான் குழம்பு வைக்கிறது இது வந்து நான் எடுக்கிறேன் தாங்க வீடியோ வந்து எடுக்கிறேன் ஆனால் நான் காட்ட வேண்டிய ஆர்வம் எல்லாமே என்னோடய பையன் தான் காட்டிகிட்ருக்கான் இது வந்து முட்டை கோசுங்க இது வந்து 1 கிராம் 65 பைசா அடுத்து இது வாழைக்காய் வாழைக்காய் இது வந்து வாழைக்காய்ங்க இது வந்து 3 கிராம் 70 பைசா பாருங்க இங்கெல்லாம் இப்படி தாங்க இருக்குது நல்லா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நல்லா பெருசு பெருசாலாம் இல்லை பச்சை நாடா வாழைப்பழம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கு இது பம்கின் பரங்கிக்காய் இது வந்து பரங்கிக்காய்ங்க 1 கிராம் 80 பைசா தொட்டு பார்த்தீங்களா இது என்னது இது பிஸ்கட்டுங்க பிஸ்கட் இது வந்து இவங்களுக்கு தான் சாருக்கு தம்பிக்கு தான் இது வந்து சால்ட்டு சால்ட்டுங்க இது எவ்வளோன்னு தெரியல எனக்கு 1 கிலோ
ஒரு கேஜி போட்டிருக்கு, 1 கேஜி போட்டிருக்கு சால்ட்டு, ஆனா எவ்வளவுன்னு தெரியல. அப்புறம் வந்து பொங்கலுக்கு ரொம்ப 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 முக்கியமானதுங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி. பச்சை அரிசி அப்புறம் வந்து சாம்பாருக்கு வந்து வாங்கினது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு எல்லாம் சொல்லியாச்சு, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அவ்வளோதாங்க நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம், நிறையெல்லாம் வாங்கலைங்க, இதுவே மொத்தம் 70 கிராம்கிட்ட வந்துட்டு. அப்புறம் அவ்வளோதான் நம்ம வாங்கினோம், 70 கிராம்கிட்ட வந்துட்டுங்க. அப்புறம் வேற வாங்கலாமா, இவ்வளோதாங்க நாங்கள் போய் சத்தம் போடக்கூடாது, இவ்வளோதாங்க நீங்கள் அழிவீங்க, இவ்வளோதாங்க நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். அம்மா பேசுகிறேன் கேளுங்க, இவ்வளோதாங்க நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து நாங்கள் வந்து பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டோங்க, நீங்களும் பொங்கலுக்கு ரெடியா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் எடிட்டிங்கோ இல்லை வீடியோ ஷூட் பண்ணுறதோ ஏதோ கொஞ்சம் இதாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரிங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், விஷ் யூ ஹாப்பி பொங்கல். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சத்தம் விடாமல் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவை போடுவேன். அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் ஏன் வந்தோம் அப்படிங்கிற ரீசன் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கட் பண்ணு.